பெண்ணுரிமை, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது, இந்த ரெண்டு விஷயங்களுக்குமே அர்த்தம் தெரியாத ஒரு கட்சி திமுக. கருணாநிதி காலத்துல ஆரம்பிச்சு இப்ப அவரோட பேரை உதவாக்கரை உதை வரைக்கும் கண்ணியம் அப்படிங்கிற விஷயம் தெரியாத ஒரு கீழ்த்தனமான கட்சி தான் இவங்க. திமுக பெண்களுக்கு எதிராக செஞ்ச தரமற்ற விஷயங்களை லிஸ்ட் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு யுகமே தேவைப்படும். அதனால கடந்த ஒரு மாசத்துல மட்டும் பெண்களுக்கு எதிராக திமுக செஞ்ச அக்கிரமங்களை பார்க்கலாம். திமுகவால பேருக்குன்னு நடத்தப்படுற கிராம சபை கூட்டத்துல பூங்கொடி அப்படின்ற பெண் துணிச்சலா ஒரு கேள்வி கேட்டாங்க. அதிர்ச்சி அடைந்த ஸ்டாலின் கேள்வி கேட்ட அந்த பெண் மேல குண்டர்களை ஏவி விட்டாரு. ஒரு பெண்ணு கூட பார்க்காம எல்லார் முன்னாடியும் அவங்க தவறான விதத்துல கையாளப்பட்டாங்க. திமுக தலைவருக்கு முன்னாடியே அந்த பெண் மீது தாக்குதல் நடத்தி அந்த கூட்டம் நடந்த இடத்துல இருந்து அவமானப்படுத்தி அவங்கள வெளியேற்றினாங்க. முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் திரு ஆலடி அருணாவோட மகளான பூங்கோதைய மேடையில வச்சே இழிவுபடுத்தி அவங்க உட்கார்றதுக்கு கூட ஒரு சேர் தராம தரையில உட்கார வச்சு எல்லா நிர்வாகிகள் காலையும் விழுந்து கும்பிட வச்சு பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைய மேடையிலேயே நடத்தி காட்டுச்சு திமுக. இதனாலதான் அவங்க தற்கொலைக்கு தூண்டப்பட்டாங்க அப்படின்றது ஊரறிஞ்ச விஷயம். ஒரு முன்னாள் அமைச்சருக்கே இந்த நிலைமைனா அப்போ சாதாரண பெண்களுக்கு எதிராக திமுகவோட நிலைப்பாடு என்னன்னு இதுலயே வெட்ட வெளிச்சமா தெரியுது. பெண்களை இழிவுபடுத்துறதுல கருணாநிதி ஸ்டாலின் வரிசையில அந்த பரம்பரையோட அடுத்த வாரிசான உதயநிதியும் தான் ஒரு மகா மட்டமான ஆள் தான் அப்படின்றத அவரோட சமீபத்திய பேச்சால நிரூபிச்சிருக்காரு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை கிண்டல் அடிக்கிறதா நினைச்சு ஒரு பெண்மணிய ரொம்பவே கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. அரசியல்ல எதிரியாவே இருந்தாலும் கண்ணியம் காக்கிறது முக்கியம். அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணை இப்படி அருவறுப்பா பேசினது தப்புன்னு அவங்க அப்பா சொல்லி இருக்க தேவையில்லை. ஏன்னா அவர் ஒன்றும் உத்தமர் இல்லை, ஆனா அந்த உதவாக்கரையை பெத்தவங்களும் ஒரு தாய் தான், ஒரு பெண் தான். அவங்களாச்சும் இந்த தத்திக்கு நல்ல புத்திமதி சொல்லணும்னு தாழ்மையோட வேண்டிக்கிறோம். வாய் கிழிய பெண்ணுரிமைன்னு மட்டும் பேசுறவங்களுக்கு ஒரு பெண்ணை பத்தி ஒரு பொது மேடையில எப்படி பேசணுன்ற பொது அறிவு கூட இல்லாத இந்த அருவறுப்பான கேடு விளைவிக்கிற திமுகவை இந்த மண்ணை விட்டே துரத்துவோம்.